தற்போதைய அண்மை செய்தி திருச்சி தாராநல்லூர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். நியூஸ் எயிட்டின் செய்தி எதிரொலியாக தற்போது அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். தாராநல்லூரில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் தொட்டாலேயே உதிரும் சிமெண்ட் பூச்சும் தரமற்ற ஜன்னல் கதவுகளும் இருந்ததாக நேற்று செய்தி வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிகாரிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தரமற்ற குடிசை மாற்று வாரியத்தினுடைய குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய சிமெண்ட் பூச்சிகள் மற்றும் ஜன்னல்களினுடைய நிலை குறித்த ஆய்வும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி தாராநல்லூரில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 1964 கட்டப்பட்ட குடியிருப்பை இடித்துவிட்டு மீண்டும் கட்டியதில் குளறுபடிகள் இருப்பதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நேற்று செய்தி வெளியிட்டது. அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய சிமெண்ட் பூச்சிகள் தொட்டாலேயே உதிரக்கூடிய நிலைமையிலும் ஜன்னல் கதவுகள் பழுதடைந்தும் காணப்பட்டிருந்தன. தரமற்றவையாக இருந்ததால் அதிகாரிகள் அது தொடர்பான ஆய்வை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். அதிகாரிகளை கொண்ட குழு தற்பொழுது ஆய்வு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இப்போ அதிகாரிகள் வந்து அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியை ஆய்வு செய்திருக்கிறார்கள், என்ன விவரங்கள் வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது ஆய்வின் போது? நமது வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் திருச்சி தாராளமன்ற காலத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நமது சம்பந்தமாக இது தொடர்பாக ஒரு விரிவான செய்தியை வெளியிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது தென்மண்டல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துடைய தென்மண்டல தலைமை பொறியாளர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் நேரில் வந்து தற்பொழுது ஆய்வு செய்திருக்கிறார். அப்பொழுது இங்கிருந்த குடிசை மாற்று வாரிய திருச்சி கோட்ட அதிகாரிகள் மற்றும் இந்த கட்டுமான பணியை மேற்கொண்டுள்ள தனியார் நிறுவனம் ஆகியவற்றிடம் என்னென்ன மாதிரியான கட்டுமான பணிகள் மேற்கொண்டிருக்கிறது, எது மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன, மேலும் இது சிமெண்ட் அளவு எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மணல் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மணல் இல்லை என்றால் எம்சான் எனப்படும் அந்த செயற்கை மணல் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவான ஒரு அவரோட கேட்டிருந்தார். இதை தவிர ஏற்கனவே கடந்த சில நாட்களாக திருச்சியில் கனமழை பெய்தது காரணமாக கட்டுமான இந்த கட்டுமானத்தின் உச்ச பகுதியில், அதாவது அந்த மாடியின் உச்ச மேற்பகுதியில் ஆங்காங்கே நீர்க்கசி ஏற்பட்டு இருக்கல் போல காட்சியளித்தது. அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது கெமிக்கல் ரசாயன கலவை கண்டு தற்பொழுது பூச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளையும் பார்வையிட்டார். எந்த மாதிரியான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டறிந்தார். இதன் தொடர்ச்சியாக ஒரு விரிவான ஆலோசனை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திருச்சி கோட்டை அதிகாரியுடன் ஒரு விரிவான ஆலோசனை அவர் மேற்கொண்ட பிறகு இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று தெரிகிறது. தற்பொழுது நிலவரப்படி இந்த விவகாரம் என்பது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று வைக்கிறது. எனவே இன்னும் விரைவாக இந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், தரமாக மேற்கொள்ள வேண்டும், மேலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு பயன்படுத்தும் வகையில் இந்த கட்டுமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த அதிகாரிகள் ஆய்வு என்பது பொதுமக்களுக்கு சற்று மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. இது தொடர்பான செய்தியை சேகரிக்க சென்ற போது அதிகாரிகள் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. யார் இடையூறு பண்ணாங்க, என்ன காரணம்? இந்த செய்தியை பொறுத்தவரை ஏற்கனவே அதிகாரிகள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக இடையூறுகள் தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த கட்டுமான பணிகள் முழுமையாக முடியவில்லை. அதற்குள்ளாகவே இந்த செய்தி வந்து வெளியிடுவதன் நோக்கம் என்ன என்று அவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். மேலும் 60% பணிகள் மட்டும்தான் முடிவெடுத்திருக்கிறது, பொதுமக்களிடமும் ஒப்படைக்கப்படவில்லை. அதற்குள்ளாகவே இது குறித்த செய்தியை வெளியிடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்ற நோக்கில் தான் அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு நாம் அவரோடு கேட்ட பொழுது அதற்கான சரியான பதில் இல்லை. என்ன குறிப்பாக பொதுமக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் இது போன்ற ஒரு சுவர் என்பது பூசி முடிக்கப்பட்டு விட்டது, அதன் மேல் சுண்ணாம்பும் அடிக்கப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு அங்கு என்ன மாதிரியான பணிகளை மேற்பூச்சுக்கு செய்வார்கள் என்பதுதான் பொதுமக்கள் எழுப்புகின்ற கேள்வி. அதற்கான பதில் இன்னும் அவரிடம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கின்ற பதில் என்னவென்றால் இது போன்று எங்கெங்கெல்லாம் பழுது ஏற்படுத்துகிறதோ அல்லது சோர் பூச்சி உழுகிறதோ அந்த இடத்தை எல்லாம் நாங்கள் முழுமையாக பூச்செல்லாம் முடித்து
முழுமையாக பயன்பாட்டு விவரங்களை தான் ஒப்படைப்போம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதை முழுமையான விவரங்களை இவர்தான் இந்த அதிகாரி தான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்க விரும்பவில்லை. ஒரு தகவலாக தான் நம்ம சொல்கிறார்கள் தவிர முழுமையான விவரங்களாக யாரும் உங்களுக்கு தயாராக இல்லை. எனவே இந்த விஷயத்தில் அதிகாரி நடந்து கொள்வது பொதுமக்களுக்கு சற்று அதிருப்தி அளிப்பதாகவே இருக்கிறது. எனவே இந்த கட்டுமான விவகாரம் குறித்த விஷயத்தை முழுமையாக அதிகாரிகள் வெளியிட வேண்டும் என்பதால் பொதுமக்கள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. விஜயகோபால், நீங்க இணைப்புல இருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. விஜயகோபால், இப்போ திரும்ப திரும்ப நீங்க கேட்ட கேள்வி அப்படிங்கறது அந்த கட்டுமான பணியினுடைய நிலை எப்படி இருக்கிறது, ஆய்வுல என்னென்ன விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு என்ன பதில் அப்படிங்கறது வந்து ஒரு தெளிவானதாக இல்ல. நீங்க இப்ப களத்துல இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு? அதாவது இப்போ அப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னா அதனுடைய கால அளவு அப்படிங்கறது இன்னும் எவ்வளவு நாட்கள் எடுத்துப்பாங்க? அப்போ முழுசா முடியல அப்படின்னாலுமே வந்து 70% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப இது பிரச்சனை தானே அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுற மாதிரி? இந்த கட்டுமான பணியை பொறுத்தவரை அவர்கள் நம்மிடம் சொல்கின்ற சில தகவல்கள் நமக்கு ஒரு ஆச்சரியமுடைய தகவல்களாக இருந்தது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பழுதுள்ள இடத்தை நாங்கள் சரி செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் சிலர் உள்ளே போன்று சுட்டியலால் தட்டி பாட்டிலால் சுத்தி இந்த செவரை உடைத்ததாகவும் உடைப்பட்ட செவருந்தான் இது போன்று பலபலவென்று கொட்டுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளும் முறையாக இல்லை. ஏனென்று கேட்டால், நாம் கண்ணெதிரேயே ஏற்கனவே உள்ள நமக்கு உள்ள வீடியோ காட்சிகள் நம்மளிடம் இருக்கிறது. நிழலால் தொட்டாலே அது உதிர்கிறது. மணல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடும் என்பதுதான் பொதுவாக கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. கட்டுமான பொறியாளர்கள் கட்டுமான வல்லுநர்களும் நாம் விசாரித்த பொழுது ஏற்கனவே மணல் கொண்டு இந்த கட்டுமானமானது கட்டப்படவில்லை. தாம் இல்லாத இன்சாண்டுகள் கொண்டு கட்டப்பட்டிருந்தால் கூட இது போன்ற ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தரம் இல்லாத இன்சாண்டு கொண்டு கட்டப்பட்டிருந்தால் அதற்குரிய சோதனையை பரிசோதனை இவர்கள் ஏன் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி எனும். ஏனென்று கேட்டால், அரசாங்கம்தான் எம்சாண்டு விற்பதற்கான அனைத்து அனுமதியும் வழங்குகிறது. அவர்கள் தான் அந்த தரத்தை உறுதி செய்ய வேண்டும். இது அரசாங்கம் சார்பாக கட்டப்படக்கூடிய கட்டணம். அப்படி என்பது இந்த எம்சாண்டில் பிரச்சனை என்று அவர்களால் வெளிப்படையாக கூறப்பட முடியவில்லை. இதனால்தான் இந்த பிரச்சனை என்பது இவர்கள் முடிந்த அளவிற்கு இதை நாங்கள் சரி செய்து விடுகிறோம் என்பது மட்டும்தான் இருக்கிறார்கள். இங்கு பணிகளை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 70% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கிடத்தில்லை. இன்னும் இங்கு பாதாள சாக்கடை இணைப்பு தரப்படவில்லை. மேலும் மின் இணைப்பு தரப்படவில்லை. பொது சாதைகள் அமைக்கப்படவில்லை. இது போன்ற பணிகள் எல்லாம் மிச்சம் இருக்கிறது. அதை தவிர உள்ளே பூச்சி என்பது முழுமையாக முடிந்து சுண்ணாம்பானது அடிக்கப்பட்டு விட்டது. இதற்கு அவர்களுக்கு கூறிய காரணம், இது நம்மளிடம் கூறிய வந்து அந்த தனியார் நிறுவனத்தை சார்ந்த சில ஊழியர்கள் பேசியபோது அவர்கள் கூறிய காரணம், கடந்த முறை இங்கு தொழில்துறை அமைச்சர் வந்த பொழுது அவர் இந்த கட்டிடத்தை பார்வையிட வரலாம் என்பதற்காக அடிக்கப்பட்ட சுண்ணாம்பு என்று அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். அதனால் அவர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக மேற்பூச்சாக சுண்ணாம்பு மட்டும் அடித்து வைத்திருந்தோம். ஆனால் இன்னும் உள்ளே செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நம்ம பாக்கி இருக்கிறது என்று இவர்கள் அந்த தனியார் ஊழியர்கள் நம்மிடம் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த சுமின் பூச்சி என்பது முழுக்க முழுக்க இன்சான் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடும் என்பதுதான் கட்டுமான வல்லுநர்கள் கருத்தாக இருக்கிறது.
இல்ல இப்போ வரைக்கும் கட்டுமானத்தை, அதாவது அங்க இருக்கக்கூடிய சுவர்களுடைய தரம் எப்படி இருக்கு, உறுதியோட இருக்குமா அப்படிங்கறதுக்கான விவரங்களை வந்து நீங்க கேட்டாலும் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெளிவா சொல்லல. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போதைக்கு அந்த சரி செய்யக்கூடிய பணி அப்படிங்கறது எந்த அளவிற்கு இந்த கட்டடத்திற்கு ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கும், மொத்தமா இதுல எவ்வளவு குடியிருப்புகள் வந்து கட்டப்பட்டிருக்கு, இந்த ஒட்டுமொத்தமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து பண்ண அந்த நிறுவனம் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, அவங்க யாராவது வந்திருக்காங்களா? நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்ட உடனேயே இந்த நிறுவனம் சார்ந்த அனைத்து பேரும் இங்குதான் இருக்கிறார்கள். இவர்கள் உடனுக்குடன் இங்கே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நேற்று மதியத்திலிருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபட துவங்கியிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் போன்ற கண்ணுக்கு செல்கின்ற பணிகளை எப்படி நீக்குவது, எப்படி சரி செய்வது என்ற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும், ஏற்கனவே நம்மிடம் அந்த பேசிய அதிகாரி, அவர் உதவி செயற்பொறியாளர் திருச்சி கொண்டவருக்கு, அவர் பெயர் குமாரவரு என்பது, அவர் சொல்லியது போல் கெமிக்கல் ரசாயன கலவை கொண்டுதான் தற்போது பூசு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏனென்று கேட்டால் அது மேல்தளத்திலிருந்து தண்ணீர் வந்து ஒழுக ஒழுக முழுமையாக கட்டிடத்தின் சிறப்பின்மையை பாதிக்கும் என்பதால் அந்த பணியில் தான் தற்போது முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் எங்கெங்கெல்லாம் சுவர் பூச்சி என்பது மக்களின் கண்களுக்கு பட்டதோ அந்த இடத்தில் எல்லாம் சரிபணி பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் ஏற்கனவே எடுத்த இடம் என்பது அந்த வீடு எடுத்த இடம், அந்த செவர் பூச்சி என்பது உதிர்கின்ற அந்த இடமானது இரண்டாவது பிளாக்கில் உள்ளது. அவர்கள் அந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் பேசிய பொழுது அவர்கள் கூறியது முதல் பிளாக் என்பதுதான் முழுமையாக முடிவு பெற்று விட்டது. அதாவது இங்கு மொத்தம் 4 தளங்கள் இருக்கின்றன. ஒரு தளத்தில் 16 வீடுகள் என்று 64 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் பிளாக்கில் போய் நீங்கள் எந்த வீட்டை வேணாலும் பாருங்கள், அதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த முதல் பிளாக் முழுவதுமே பணிகள் நிறைவடைந்து விட்டன. இரண்டாவது பிளாக்கிலும் மூன்றாவது பிளாக்கிலும் மொத்தம் 3 பிளாக்களில் தலா 64 வீடுகள் என்று 192 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதில் முழுமையாக இந்த 1 பிளாக்கில் வேலை முடிந்து விட்டது. மற்ற 2 பிளாக்குகளில் ஆங்காங்கே வேலைகள் நடந்து வருகின்றன. அதற்குள் இந்த முடிவானது எடுக்க வேண்டாம். இன்னும் 3 மாதம் தனியார் நிறுவன ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் கூறுகிறது, இன்னும் 3 மாதத்தில் பணிகள் நிறைவடையும், அதன் பிறகுதான் வந்து ஒப்படைக்கப்படும், ஊழியர்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதற்குரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடிசை மாற்று வாரியம் சார்பில் அறிவிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். நாம் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் பேசிய பொழுது இந்த பணியானது கிட்டத்தட்ட 60% பணிகள் தான் நிறைவடைந்திருக்கின்றது. மேலும் இந்த பணியின் முடிவில் அவர்கள் ஒப்படைக்கும் பொழுது திருச்சி UNIT கட்டுமான வல்லுநர்களை கொண்டு, நிபுணர்களை கொண்டு முழுமையாக ஆய்வு செய்து கட்டிடம் மற்றும் வீடுகளின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்த பின்னரே பயனாளி ஒப்படைப்போம் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். விஜயகோபால், நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நகரியல் வல்லுநர் தயானந்த் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல இன்னும் முழுமையான கட்டட கட்டுமான பணிகள் நிறைவடையல, ஆனா அங்க கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தா சிமெண்ட் பூச்சி இது போன்ற உறுதித்தன்மையே இல்லாத ஒரு தரமற்ற நிலை காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம், மணல் தான் பிரச்சனையா இருக்குமா? இல்ல, அவங்க பேசிக்கா வந்து அந்த மணலுக்கும் சிமெண்ட்டுக்குமான ஒரு ரேஷியோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். அது அந்த ஒப்பந்த புள்ளிகள்லயும் வந்து தெளிவா தெரிவிச்சிருப்பாங்க. பூசு விலைன்னா வந்து என்ன ரேஷியோல சிமெண்ட் டு எம் சாண்டோ இல்ல சாண்டு ரேஷியோ என்று தெளிவா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி எல்லா பணிகளுக்குமே கான்கிரீட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ட்ரென்த், அந்த பிடிப்பு தன்மைக்கு எல்லாமே அவங்க ஒரு டெபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோ அதை பின்பற்றி செஞ்சா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வரப்போறதே இல்லை. பட் அதை ஏதாவது பின்பற்றல. இப்ப ரீசெண்டா அந்த கேபி பார்க் சென்னையில வந்து அவங்க சொன்னது 1:15 ரேஷியோல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி இவ்வளவு அதிகமா, அதாவது 1:5 இருக்க வேண்டிய இடத்துல 1:15 இருந்ததுன்னா அப்ப அந்த பூச்சி வேலை செவிரிலேயே ஒட்டாது. வெறும் ஒரு எம் ஸ்டாண்ட் எடுத்து ஜஸ்ட் பிளாஸ்டரிங் தெளிச்சுட்டு திரும்ப அதை கொஞ்ச நாள் பொறுத்து அது உதிர்ந்து விழுந்துடும். அப்படி உதிர்ந்து விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா மழை காலங்கள்ல வெளியில இருக்க சுவர்ல இருந்து உள் பக்கத்துக்கு அதிகமா தண்ணீர் வந்து உள்ளார வரும். ஸோ அதனால அந்த பூச்சி வேலை தன்மை, அதோடைய ரேஷியோ இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. திரும்ப திரும்ப இந்த குடிசை மாற்று வாரியம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கட்டுமான பணிகள்ல வந்து இது போன்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத இங்க பார்க்கிறோம். சென்னையில வந்து கொடுக்கப்பட்ட வீடுகள்ல இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. இது இந்த அளவிற்கு இருந்துச்சுன்னா அது எது போன்ற ஆபத்தை ஏற்படுத்தும்?
இது அங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து கண்டிப்பா இதை வந்து கவனத்துல கொள்ளணும். அந்த எவ்ரிடே வந்து அங்க சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அரசாங்க சார்பு அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க மேற்பார்வையில இந்த பணிகள் நடக்கும். அவங்க வந்து அந்த ரேஷியோஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். இங்கேயிருந்து அந்த மாதிரி சூப்பர்விஷன் ஸ்டாஃப் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து போடாம இருந்தாங்கன்னா உடனடியா இனிமே வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல திரும்ப எல்லா பில்டிங்ஸையும் வந்து ரீசெக் பண்ணணும் எல்லா ஃப்ளோர்லயும். ஆனா இந்த சூப்பர்விஷன் ஸ்டாஃப் வந்து ரொம்ப முக்கியமான ரோல்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தவறுகள் ஏதாவது நடந்தது, சிமெண்ட் டு ஸ்டாண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா போடுறாங்கன்னா அதை உடனடியே அவங்களுடைய மேலதிகாரிங்கிட்ட கொண்டு போய் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடணும். என்னெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது சிவியரா இருக்கும். அண்ட் வந்து இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதை ரெக்டிஃபை பண்றது பல மடங்கு செலவு பண்ற மாதிரி. இப்போ வந்து அதை சீர் செய்யறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்க அந்த பூச்சி இல்லையோ அதை நாங்க சரி பண்றோம்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும்? அதுதான், அது நம்மளால கேரண்டியா கொடுக்க முடியாது மேடம். ஏன்னா எவ்வளவு பூச்சி வேலையில எந்தெந்த இடத்துல எங்கெங்க ரேஷியோ மாத்தி மாத்தி பூசி இருக்காங்கன்னு தெரியாது. அதனால ஒரு ஒரு வாட்டி அந்த காலத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப வேற ஒரு இடத்துல இதே மாதிரி உதிர்ந்து விழலாம், அப்ப போய் திரும்ப அங்க போய் பேட்ச் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது செய்யும் போதே சரியா செஞ்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை. பட் இப்போ செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல இது ரெக்டிஃபை பண்ணன்றது ரொம்ப பெரிய ஒரு பெரிய டாஸ்க் தான். நீங்க சொல்றபடி மாத்தி மாத்தி அமைக்கணும்ன்றது ரொம்ப பெரிய கடினமான ஒரு வேலையும் கூட, காஸ்டும் கூட. அது என்ன சொல்றது, இது வந்து எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் நம்மளால உத்தரவாதமா சொல்லவே முடியாது. அது திரும்ப ரீவர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. நன்றி நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தற்போது அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயராமன். இப்போ தாராநல்லூர்ல இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தின் குடியிருப்பு பகுதியில அந்த கட்டுமான பணிகள் ஒரு முடிஞ்சிருக்கு, ஆனா அந்த இடத்துல திருப்பி அந்த பிரச்சனை இருக்கு, சிமெண்ட் பூச்சி இது மாதிரியான பேருந்து விழுறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். அதிகாரிகள் ஆய்வு நடத்துறாங்க. தொடர்ச்சியா இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இது போன்ற ஒரு சூழலை சந்திக்கிறது, உங்களுடைய பார்வை? ஏற்கனவே கேபி பார்க்ல இதே பிரச்சனை எழும்பியது. கேபி பார்க்ல வந்து அவங்க ஆய்வு நடத்தி ஐஐடி அறிக்கை வரட்டும், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஐடி அறிக்கையும் வந்தது. ஐஐடி அறிக்கையில மிக தெளிவாக ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு இவர்கள் வந்து 15 மூட்டை மணல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா வந்தது. 90% பூச்சி வேலை வந்து மோசமான பூச்சி வேலைகள், அந்த 90% பூச்சி வேலைகள் வந்து இந்த மாதிரி அதிகப்படியான மணல்கள் கலந்ததாக இருந்தது என்பது ரொம்ப தெளிவா வந்தது. அப்ப அதெல்லாம் நடந்தும் கூட இன்று மீண்டும் இதே மாதிரி நம்ம திருச்சியில வந்து இன்னொரு பில்டிங்லையும் பார்க்கிறோம், குடிசை மாற்று வாரிய துறை இன்னொரு பில்டிங்லையும் இந்த மாதிரி பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன தெல தெளிவா தெரிகிறது அப்படின்னா, இது ஏதோ ஒரு பில்டிங்ல நடந்த விஷயங்கள் கிடையாது, பல இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. நிறைய பில்டிங், அப்போ குடிசை மாற்று வாரியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பில்டிங்கும் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஒன்று, ரெண்டாவது நடக்கு எங்க இப்ப கேபி பார்க் விஷயத்துல அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அமைச்சர் அன்பரசன் அவர்களும் அங்க நின்று இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் ஐஐடி ஆய்வறிக்கை வரட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் சொன்னாங்க. ஆனா இன்று வரை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, அப்பட்டமா ஊழல் நடந்திருக்கு. நாம நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஏதோ குறைவான செலவுல கட்டப்படக்கூடிய பில்டிங் கிடையாது, மிக அதிகப்படியான பட்ஜெட் போட்டு. ஈவன் புளியந்தோப்புல கேபி பார்க்க கூட ஒரு சதுரடிக்கு 2600 ரூபாய் அந்த பில்டிங் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சாதாரண பிரைவேட் பில்டிங் 1800 ரூபாய் தான் ஒரு சதுரடிக்கு 2018 காஸ்ட். அப்ப வந்து மிக சிறந்த வழியில கட்ட வேண்டிய ஒரு பில்டிங் 2600 ரூபாய் சதுரடிக்கு, ஆனா அவ்வளவு ஊழல்கள் நடந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 15 மூட்டை மணல், 5 மூட்டை மணல் போது 15 மூட்டை மணல் போட்டிருக்காங்கன்னு சொன்னா இவர்கள் வந்து இத்தனை நேரத்துக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கணுமா இல்லையா? அப்ப இதை செய்வதற்கு தயாராக அமைச்சர் அன்பரசன் அவர்கள் இல்ல, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து இவர்கள் வந்து ஊழலுக்கு துணை போகிறார்கள் அப்படிங்கறதா இருக்கும். இந்த ஊழலுக்காக நிற்கிறார்கள் அப்படிங்கறதா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து இந்த அரசு வந்து தொடர்ந்து இப்ப அடுத்த திருச்சியில வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இப்படியே காலத்தாழ்த்தினாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த ஊழல் வந்து நேரடியாக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குது அப்படிங்கறது இந்த அரசு புரிஞ்சுக்கணும். அரசு புரிஞ்சு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை திருத்த வேண்டியது தீர்த்து. இப்போ இதை வந்து எப்படி சரி செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபுல் பிளாஸ்டரிங் போச்சுன்னா ஃபுல் பிளாஸ்டரிங் தான் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. கேபி பார்க்ல 90% பிளாஸ்டரிங் ஆகுதுன்னா முழு பிளாஸ்டரிங்கையும் எடுத்துதான் மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஐஐடி அறிக்கைப்படி அப்படிதான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் அதை செய்வதற்கு கூட அந்த கான்ட்ராக்டர்கள் வந்து நிர்பந்திக்கல அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்.
தொடர்ச்சியாக குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடியதையுமே ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழல் தான் இது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளும் உணர்த்துவதாக இருக்கிறது. நன்றி திரு ஜெயராமன். இடைவெளிக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.